ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கிரனுக்குரிய 6/15/24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த குரு பெயர்ச்சி 2021-22 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 13 துவங்கி 2021 துவங்கி 15/11/2022 வரைக்கும் இருக்க போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அம்சத்தில், அதாவது இந்த 9 பார்வை, குரு வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னே சொல்லி வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். எவ்வளவு தோஷங்கள் வந்தாலும் சரி, சூரியனை கண்ட பனி போல ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மறைஞ்சிரும், அது காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பார்வை வீச்சை வந்து இந்த சுக்கிரனுக்கு வந்து செலுத்த போறாரு குரு. அப்போ எப்படி கெடுதல்கள் நடக்கும், நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நினச்சே கவலைப்பட்டுட்டு ஓரமாக உட்காந்துடாமல் எழுந்திருச்சு உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்த போகிறாரு. குடும்ப ஸ்தானத்தில் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பமே குதூகலத்தோட மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்க போறாரு. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். என்ன சார் நீங்க சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கு, ஆனா வந்து பெருசா எனக்கு வந்து கஷ்டமா பட்டுட்டு இருக்கனே, எனக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நிலை மாறி ஏதேனும் ஒரு உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து நீங்கள் ஏற்றம் பெறப்போகிறீர்கள். ஆனால் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் செய்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு திட்டமிடுதல்களையும் நீங்கள் செய்திருக்கணும் இல்லையா. அவ்வளவுதான் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ஓரமா உட்காந்துட்டு நமக்கு எல்லாமே கைக்கு வந்து விழுவோம் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. ஆனா இப்ப அதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கு, நல்லது நடக்கக்கூடிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த டயத்தை வந்து பயன்படுத்திக்கணும், முறையாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது
உங்களுக்கான சுபமான விஷயங்கள், குடும்பம் சார்ந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்க போகுது. அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்திங்கிறதும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த வருடத்தை பொறுத்தவரை, இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் 2021-2022 காலகட்டத்தை பொறுத்தவரை, ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் இன்னும் அபரிதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அது என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். December 2021, January 2022, June 2022, September, அதன் பிறகு October 2022, இந்த மாதங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது அது வெற்றிக்கான ஸ்தானத்தையே உங்களுக்கு வந்து வழங்கும். ஆனால் அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளில் இன்னும் நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதற்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, மாத பலன்களாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நான் கொடுக்கக்கூடிய மாத பலன்களில் அந்த தேதியை குறிப்பிட்டே சொல்லுவேன். அதை நீங்கள் கவனித்து பார்த்து அதை நோட் பண்ணி வச்சு உங்களுக்கான முயற்சிகளில் அந்த தேதிகளில் நீங்கள் செய்யும் பொழுது 100% ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சுக்கிரன் ஆதிக்கம் மிகுந்த உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மனதால் மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடணும். நினச்சிட்டிங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க, வெற்றியும் பெற ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ குரு பகவானும் அதை பிளஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவதற்கு ஒரு நல்ல காலகட்டத்தை உருவாக்கியிருக்காரு, பயன்படுத்தி முன்னேறுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்பந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஷா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.